இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நினைச்ச உடனே சட்னி செய்யக்கூடிய சூப்பரான ஒரு காலை உணவு ரவா தோசை தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ரவா தோசை சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மாவு வேணும். அதுக்கு நான் அரைக்கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மைதா மாவு வந்து ரொம்ப சேர்த்துற வேணாம். ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா ரவா தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி கோதுமை தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்கு. அடுத்தது அதை கலந்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வச்சிருக்க அரைக்கப் ரவை, கூடவே அரைக்கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயும் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. நறுக்கின மல்லியில், கூடவே நறுக்கின கருவேப்பிலை, கூடவே 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. மிளகை வந்து இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிளகை வந்து முழுசாக சாப்பிட பிடிக்காது. அதனால குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவா தோசைக்கு எப்பயுமே வந்து தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு குறைவாக சேர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் திருப்பி தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்டில் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ரவா தோசையுடைய மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல, இது மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், மாவு தயாராக இருக்கு. அதே மாதிரி ரவா தோசை செய்கிறதுக்கு வந்து கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கல் நல்லா சூடாக இருந்தால் தான் தோசை வந்து ஊற்றினோடனே ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரும். மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா தோசை வந்து சீக்கிரமாகவே சாஃப்டாயிரும். அதனால் கல்லை வந்து நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இப்போ மாவில் இருந்து கொஞ்சம் மூடு எடுத்து தோசைக்குள்ள சேர்த்து வேண்டியதுதான். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இது மற்ற தோசை மாதிரி சீக்கிரமாக ரெடியாகாது, கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி அங்கங்கேயும் பொன்னிறமானதுக்கப்புறம் தோசையை வந்து எடுத்துட வேண்டியதுதான். தேவைப்பட்டால் இதை திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நான் வந்து திருப்பி போடலை. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தோசையை நான் உடச்சி கமுக்கிறி பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இது அப்படியே 2 வகையான சட்னியில் முக்கி சாப்பிட வேண்டியது தான். ரவா தோசை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவில் வந்து கிட்டத்தட்ட 7-8 தோசை வரைக்கும் வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.